வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் தால்ச்சா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து ஹாஃப் கப் கடலை பருப்பு, ஹாஃப் கப் துவரம்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு இந்த கப்பில் தான் நான் அளந்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லா பருப்பையும் போட்டுட்டு ப்ளஸ் அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ். இன்றைக்கி நான் வந்து மட்டன் பீசஸ் வந்து எலும்பும் சேர்த்து எடுத்திருக்கேன், எலும்பு கறியாக எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த குழம்புக்கு எஸ்பெஷலி எலும்பு கறியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எலும்பு கறியாகவே எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டேன் நான். இப்போ இதை வந்து ஒரு குக்கர் லிட் போட்டு மூடி 5 விசில்ஸ் விட்டு, மீடியம் ஹீட்டில் 5 விசில்ஸ் விட்டு எடுக்கலாம். மீன்வைல் வந்து நான் சைடில் கீ ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கீ ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், 5 விசில்ஸ் கழித்து நான் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் காட்டுறேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரை வந்து நான் இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். திரும்ப கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஆயில், ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது 3 மூட்டை சேர்த்துக்கிறேன். அது போட்டு ஒரு நிமிஷம் வெடிக்கட்டும். எல்லாம் வெடித்து வரும்போது நம்ம இதில் வந்து மற்ற எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நாட்டு காய்கறி தான் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு நாட்டு காய்கறி தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி. இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் வாழைக்காய், முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு இது ஒரு 10 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பும் கறியும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன போடணும்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 கப் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிரேவியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுதான் மசாலா இந்த குழம்புக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம மட்டன் குழம்புக்கு அரைக்கிற மசாலா தான். இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சிட்டேன், நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ இந்த காய்கறி வெந்துருச்சு இல்லையா, ஒரு 10% வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பருப்பும் கறியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு
ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அவ்வளோதான். இதுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டு இதுலேயே வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குக்கர் லிட் போட்டு மூடி 3 விசில்ஸ் விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸ்க்கு பர்ஃபெக்ட் மேட்ச் இது. அவ்வளோதான், நல்லா கொதி வர்றது போது. கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் லிட் போட்டு மூடிடலாம். மூடி 3 விசில்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு, ரொம்ப அதிகமாக விசில் விட்டுறாங்க, காய்கறி எல்லாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ நான் 3 விசில்ஸ் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். குழம்பு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். கறி எல்லாமே, காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இதை வந்து நல்லா கீ ரைஸ் கூட ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ் இல்லைன்னா ப்ளைன் ரைஸில் கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.